அப்ப நீங்க பெருமையா நெகட்டிவான காரியம் உங்க கடந்த வாழ்க்கை குறித்து நீங்க பேசும் பொழுது அது மறுபடியும் உயிரோடு எழும்போம். அதான் பழசை என்னைக்குமே பேசக்கூடாது. உங்கள் கடந்த வாழ்க்கையை வார்த்தையினால் பிடித்து வைக்காதீங்க. Don't hold on to your past by your own words. நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை இதுதான். கடந்த வாழ்க்கையை வாயின் வார்த்தையினாலே பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன், சிந்திக்கவே வேண்டாம். அப்ப இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட கடந்த வாழ்க்கையை நீ பேசாத. சி, நம்ம அது தப்புன்னு தெரிந்தும் மீறி மீறி அந்த காரியத்தை பேசுவோம். Though we know it is not good for us, பேசுவோம். ஹலேலூயா. ஒரே ஒரு கண்ணம் தெரியுமா, நம்மளால கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு கடந்த வாழ்க்கையை பேசாத மனுஷனே இல்லை. எங்கே போனாலும் மனுஷர்கள் அவங்கள முந்தின வாழ்க்கை பேசுவாங்க. அது இயற்கை, மனுஷனோட இயற்கை. சில சர்ச்சில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் பழைய சர்ச்சில், பாஸ்டர் எங்கள் பழைய சர்ச்சில், பழைய சபையில் அது விட்டு கூடவே பிறந்தது. அப்படின்னா அவங்க இன்னும் இந்த சபைக்கு வரல. அவங்க இங்கே இருக்கிறாங்க, மாம்சம் இங்கே இருக்குது, ஆவி அங்கே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நடுவில் மாட்டி நிற்போம். இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் நடுவிலே மாட்டி நிற்போம். நம்ம யோசிப்போம், போனோமா வேண்டாமா அப்படின்னு. அங்கே வளர்ச்சி இருக்காது. ஹலேலூயா. பாதி ஏற்க, நான் கடந்ததை யோசிக்காதீங்கன்னு சொல்லி யோசிக்கலாம். அது நன்மையாக இருந்தால் யோசிக்கலாம். இஃப் இட் பிரிங்ஸ் குட் மெமரிஸ், நல்ல நினைவுகளை கொண்டு வருது, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துது. பாருங்கள், நீ தாவீது சொல்கிறான், நான் காட்டில் இருக்கும் பொழுது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆண்ட தப்ப வைத்தார் அப்படின்னா அது விசுவாசத்தை கொடுக்குது, அது நல்லது. அப்போ நீங்கள் கடந்ததை யோசிக்க வேணும், யோசிங்க. அது நன்மையாக இருந்தால் யோசிங்க, தீமையாக இருந்தால் யோசிக்கக்கூடாது. அது தீமையானது நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் ஃபார் யர் ஓன் சோல். பாருங்கள், நம்ம கடந்த வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது நம்ம கடந்த வாழ்க்கை இன்னமும் கையில் பிடிச்சிட்டு இருக்குன்ற அர்த்தம். தட் இஸ் த ரியல் மீனிங் ஃபார் இட். When you speak about your past life, you are holding on to your past. அதனால தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. லோத்தோட மனைவி எப்படி பார்த்தீங்களா, உப்புக்கல். அந்த மாதிரி தான் சொல்லுங்கள், உப்புக்களை தான் நீங்கள் இருக்கீங்கன்னு இல்லை. நீங்கள் கடந்ததை பற்றி பேசாருனா நீங்கள் உப்புக்கல் கிடையாது, உப்புக்கல்ல போலேயே அங்கே நிற்பீங்க. யூ கேன் மூவ் எனிவேர். யுவர் லைஃப் இஸ் நாட் சேஞ்சிங். ஏன்னா நீங்கள் கடந்ததை குறித்து அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. கீப் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் தட். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் கருத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடந்த வாழ்க்கையை குறித்து பேசும்பொழுது கடந்த வாழ்க்கையில் உள்ள ஆவிகளை நீங்கள் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறீங்க. த டார்க்னஸ் ஆஃப் யுவர் பாஸ், த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் பாஸ் ஆர் பீங் ஆக்டிவேட்டட் அட் த மோமெண்ட் யூ ஸ்பீக் அபவுட் யுவர் பாஸ். கடந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் பேசும் பொழுது உங்கள் கடந்த வாழ்க்கையில் செயல்பட்ட ஆவிகள் அது திருப்பி எழும்ப ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை மூப்பர் இருந்தார். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சபையில் வந்து சில மூப்பர்கள் லீடர்ஸ் இருக்கிற மத்தியில் வந்து என்ன பண்ணார்னா, அவர் பெருமையாக சொல்கிறார், நானும் ஒரு காலத்தில் 50 கேன் விடாமல் அடிப்பேன், பீர் கேன் அடிப்பாரா அவர் ரொம்ப. ஆனால் ஆண்டருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அந்த அந்தியிலே இப்படி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன காரணம் தெரியுமா, அதை பற்றி பேசணுன்னே ஹி பிகேன் டு பி டெம்டட் திங்கிங் அபவுட் த பாஸ். இட் இஸ் வெரி ட்ரூ. இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். கடந்த வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் இருளை பேசும் பொழுது அந்த நினைவுகள் மறுபடியும் உயிர்ப்பிருக்க ஆரம்பிக்கும். அது உண்மையாக அசுத்தாவிகள். அவர் காலையில் அந்த வார்த்தையை பேசுகிறேன், நான் ஒரு காலத்தில் 50 கேம் விடாமல் அடிப்பண்ணார், அந்தி நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அது சபைக்கே தெரிய வந்துருச்சு. ஹலேலூயா. இமேஜின் வை இட் ஹேப்பன், வாயின் வார்த்தை. அப்போ நீங்கள் பெருமையாக நெகட்டிவான காரியம் உங்கள் கடந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் பேசும் பொழுது அது மறுபடியும் உயிரோடு எழும்போம். அதான் பழசை என்றைக்குமே பேசக்கூடாது, சில நேரத்தில் நீங்கள் மற்றவங்களோட கடந்த வாழ்க்கையை பேசினா நீங்கள் மறுபடியும் அவங்க பாவத்தில் விழுக நீங்கள் உதவி செய்கிறீங்க. இஃப் யூ ஸ்பீக் அபவுட் சம்வான்ஸ் பாஸ்ட், அதை நீங்கள் மறுபடியும் அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எழுப்பி விடுகிறீங்க. ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்க, ஒய்ஃப் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்து அவங்க கணவனுக்கு துரோகம் பண்ணி ஒரு எஃப்ஐஆரில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த குடும்பம் உடையிற அளவுக்கு போச்சு, அந்த குடும்பம் உடையில போச்சு. ஆனால் அவங்க சபை போதுக்கு அப்படி அப்படின்னு பேசி ரெண்டு பேர்த்தும் சமாதானம் படுத்தி ஒன்றாக இணைத்துட்டார். இப்போ கணவனுக்கு என்னத்தனா ஆம்பளையாச்சு, அம்மாவளியா மறக்க முடியல அந்த காரியத்தை. பிரச்சனை நல்லா தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் பிரச்சனை வரும் பொழுது கடந்த வழக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க பொறுத்து பொறுத்து போனாங்க,
கடைச மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்து மொத்தமாக ஒட்டு பிஞ்சு போயிட்டாங்க. ஏன் நடக்குது, என்ன காரணம்? அவங்க திருந்தணும், இதுக்கு மேலேயாவது என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது முடியலன்னா முதலே முடியாமல் இருக்கணும், ஆமாம் இல்லையா? ஆனால் மறுபடியும் அவரை பற்றி பேசும் பொழுது மொத்தமாகவே போயிட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் ஆக்டிவேட்டிங், யூ ஆர் ஹெல்பிங் சம் ஒன் டு கமிட் த பாஸ் சின்ஸ் அகெயின். இது நீ கற்று புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், வேலை செய்யிடமாக இருக்கட்டும், நெவர் ஸ்பீக் அபவுட் யர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் டு தெம். நான் தீபி ஜோஷ் சொல்லுவதை பார்க்க எப்பவும் பார்ப்பேன். சில பேர் மண்ணுக்கு வந்து அந்த ஆவிங்க கன்ஃபியூஸ் பண்ணும் பண்ணும் முழுத சொல்வார், நெவர் அகெயின் ஸ்பீக் அபவுட் யர் பாஸ்ட்னுவார். ஏன்னா ஓட்டி விட்ட ஆவி அது கடந்த வரைக்கே மாறிடும். அது பேசும் பொழுது மறுபடியும் எழும்ப ஆரம்பிச்சிடும், மறுபடியும் உயிர்ப்பிற்க ஆரம்பித்திடும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தான் இந்த காரியம் நடக்குது, இங்கே தான் இந்த காரியம் நடக்குது. அப்போ கடந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையை குறித்தும் பேசக்கூடாது. எல்லாமே இன்பர்ஃபெக்டான ஆட்கள், எல்லாத்துமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே தவறுகள் செய்கிறோம், ஆமாம் இல்லையா? எல்லாமே தவறுகள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மேலேயே அவ்வளோ குற்றங்கள் இருக்குது, அவ்வளோ பாவங்கள் இருக்குது, நம்ம பிறரை நியாயத்திருக்க முடியாது. இவங்க என்ன என்ன வச்சுன்னா, இவங்க இப்படி பாவம் பண்ணால் நீங்கள் வேறு மாதிரி பாவம் பண்ணியிருப்பீங்க. பட் சம்ஹவ் சின் இஸ் சின், பாவம் என்றால் பாவம் தான், வித்தியாசம் கிடையாது. கர்த்தரோட பார்வைக்கு பொய் சொன்னாலும் பாவம் தான், கொலை பண்ணாலும் பாவம் தான். அப்போ நீங்கள் மற்றவோட கடந்த வழக்கை பேசும்பொழுது ஓ பாவம் பெருசு, என் பாவம் சின்னதுன்னா அது சென்ஸ் இல்லாத ஒரு காரியம். ரெண்டுமே நரகத்துக்கு தான் கொண்டு போக போகுது, ஒரே தண்டனை. So when you speak about their past, you are activating their sinful sin spirits. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சிலரால் அவங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, ஏன் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, மூவ் ஆன் இதான், பிகாஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் யர் பாஸ்ட். ஆண்டவர் இவங்களை அந்த பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு. எங்க கொண்டு போயிட்டுருக்காரு? அந்த வண்ணாந்தர பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு. நடுவுலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அது ஒவ்வொரு நாளும் மண்ணா 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 தான் கொடுக்குறீங்க. இந்த அப்பத்தில் நான் சாப்பிட்றது இஜிப்து தேசத்தில் வாய்க்கு ருசியாக என்ன இருந்துச்சா, வெள்ளிருக்கா இருந்துச்சுடா, அப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சா, இறைச்சிகள் இருந்துச்சுன்னா, அப்புறம் வெங்காயம் இருந்துச்சா. அவங்க கடந்ததை யோசிக்கிறாங்க, ரிமெம்பரிங் தியர் பாஸ்ட். அப்போ ஆண்டவருக்கு கோபம் உண்டாகுது, நான் உன்னை அப்படியேப்பட்ட ஒரு 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 துன்மார்க்கனான ஒரு மனுஷன் பார்வோன் அடிமைப்படுத்தின அந்த ஊர்லேருந்து உன்னை விடுதலாக்கி நான் கொண்டு வந்துருக்கேன், இதுக்கு நீ நன்றி செலுத்தலை, சாப்பிட உன் வாய் உன் நாக்கு ருசிக்குக்காக நீ கேட்குற, கடந்த வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சுன்னு நீ பேசுற. அப்போ இவங்க 40 வருஷமும் வனாந்தரத்தில் இருக்கிறதுக்கு இந்த காரியமும் ஒரு காரணம். This is one of the reason. This is one of the reason because they are ungrateful. அவங்க கானானுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மனசு எங்கே இருக்குது? மனசு எங்கே இருக்குது? கடந்த வாழ்க்கையில் இருக்குது, இஜிப்தில் இருக்குது. ஹல்லேலூயா. Many of you are the same position today. உங்களுக்கு ஆண்டோட பிளஸ்ஸிங்ஸ் வேணும், உங்களுக்கு கானான் வேணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், ஆனால் உங்கள் உள்ளங்கத்தமாக இருக்குது உங்களோட கடந்த வாழ்க்கையில் தான் இருக்குது. That is why you are not able to move forward. நீங்க இன்னும் நடந்து போறீங்க உண்மை தான், ஆனா நீங்க நவரவே கிடையாது, மூவ் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் உள்ள எங்க இருக்குது? என்ன இருக்குது? உலகத்தில் நடக்கிறதுக்கு கால் தேவை, ஆவில நடக்கிறதுக்கு மனசு தேவை. மனசு முன்னோக்கி போகணும், மனசு பின்னாடி இருந்துச்சுன்னா போகவே முடியாது. So this is your real condition today. இதான் உங்களோட சூழ்நிலை இன்னைக்கு. முன்னுக்கு ஏன் போக முடியல? மனசு எங்க இருக்குது? இஜிப்தில் இருக்குது. இஜிப்தை தொலைச்சிட்டீங்க. கானானுக்கு ஆண்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, மனசு உங்களுக்கு வர மாட்டேது. நான் வரேன் ஆண்டவரே, செய்கிற ஆண்டவரே, இதோ நடக்கிற ஆண்டவரே, நடந்த பாடையை காணும். ஏன் தெரியுமா? உனக்கு இன்னமும் பழசாக யோசிக்கிறீங்க. தட் இஸ் வை தி ஸ்டக் இன் த டெசர்ட் ஃபார் 40 இயர்ஸ். 40 வருஷம் முன்னுக்கு நவரவே முடியல, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? கடந்த வாழ்க்கையை மறக்க முடியல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கடந்த வாழ்க்கையை நீங்கள் பேசுகிறீங்களோ, அவ்வளோக்கு அவளுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுது, நீங்கள் முன்னுக்கு போகவே முடியாது. சில நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசு நினைக்கிறீங்க, என்னோட கடந்த வாழ்க்கை இன்னும் பெட்டர் இப்போ உடன்ட்டு. இல்லை, கர்த்தர் அங்கேயே உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னா அப்போ இதுதான் உனக்கு பெஸ்ட்டு, இதுதான் உனக்கு பெஸ்ட்டு. இஃப் யூ எவர் திங்க் கடந்த வாழ்க்கை, இஃப் யூ ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் ப்ரெசன்ட் லைஃப் வித் யுவர் பாஸ்ட், தென் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து முன்னுக்கு ஓட பார்க்கணும், பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் துதிக்க துதிக்க முன்னுக்கு இருக்க எல்லா மதில்களும் உடைக்கப்படும், நீங்கள் முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம். கீப் யுவர் ஃபோக்கஸ் ஆன் காட், அவரை குறித்து பேசிக்கிட்டே இருங்க, ஆண்டவரை குறித்து பேசுங்க. அவர் செய்வார், செஞ்சு முடிப்பார் சொல்லி போங்க. நீங்கள் பின்னாடி நடந்துருச்சு இது ஆயிடுச்சு பேசாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். இயேசு அவர் உயிரோடு எலும்புனதுக்கப்புறம்
அங்கே ரெண்டு டிசைப்பிள்ஸ் வந்து ஒரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. போகும் பொழுது அவங்க பேசிகிட்டு போகிறாங்க, ஐயோ இயேசு வார்த்தையிலையும் செயலியும் அவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, அவரை போய் சிலைவில் அடித்து சாக அடிச்சிட்டாங்களே இப்படி காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசிட்டு போகிறாங்க. இயேசு அவங்க நடுவில் போகிற, ஏன் போகிறது தெரியுமா, எங்கே ரெண்டு மூணு பேர் அவர் நாமத்தில் கூடி வராங்களோ அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறது கடந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இயேசுவை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு காரியம்னா, நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி அடித்தாங்களே, இப்படி நோக்க அடித்தாங்களே, அவமானப்படுத்தாங்க, அப்படி வந்து சரியான உடுப்பு இல்லாமல் சிலுவையில் ஏற்றிட்டாங்க, எல்லா பெண்களும் பார்த்தாங்களே, அவர் அப்படி மதித்தாங்களேன்னு சொல்லி அவரோட வேதனை நெகட்டிவான எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்கே போயிட்டு, ஆமாம் நான் தான் அந்த இயேசு, என் கையை பார்த்து நான் பாவம் இல்லையா, இப்படி பண்ணாங்க அப்படிலாம் பண்ணுங்க, எதுவுமே அவர் பேசலை, என்னை இப்படி அடித்தாங்க அப்படி அடித்தாங்க எதுவுமே அவர் பேசுறீங்க, எல்லாம் பார்த்தீங்க முடிஞ்சு, ஆனால் இனி நடக்க போகிறத பார்ப்போம், என்னை குறித்து உலகம் எங்கே போய் பேசுங்கன்றார். இஸ் ஒன் திங் ஐ அட்மயர் அபவுட் ஹிம், அவர் நடந்த கடந்த வாழ்க்கையை குறித்து பேசவே இல்லை. இன்றைக்கி மிக பெரிய துக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் வாழ்ந்திருந்தால் யார் தன்மை, இயேசு தான், அ மேன் ஆஃப் சாரோ. அவரை போல யாரும் துக்கத்தை கடந்து போயிருக்கீங்க, நம்மளானு கடந்து போகிறோம், வி ஆர் சஃபரிங், வி ஆர் கோயிங் டு சஃபர் சாரோ பிகாஸ் வி ஹவ் டன் சம்திங் ராங் இன் த பாஸ்ட். நம்ம தவறு பண்ணோ அதை அறுக்கிறோம், நம்ம தப்பு பண்ணாமல் கடந்து போகிறதே கிடையாது, ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்த பண்ணியிருப்போம் கடந்து போகிறோம், ஒரு தப்பும் பண்ணாமல் இயேசு கடந்து போனார். அப்போ அவர் தான் மிகுந்த துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார், ஆனால் அவரே அந்த துக்கத்தை குறித்து பேசலை, எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார், அடுத்தது என்ன செய்ய போகிறோம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் எதிர்காலத்தை குறித்து அறிக்கை செய்ய போகிறீங்க, அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை முன்னே கொண்டு போக போகிறார். Every chains that have been holding you will be broken tonight. Hallelujah.